சரி இந்த நாக தோஷம் கால சர்பதோஷம் இதெல்லாம் சொல்றாங்க இது வந்து முன்வினை பயனா இல்ல முன் ஜென்ம பயனா நீங்க எடி நீங்க எடி ஹேங்க நீங்க எடி நீங்க எடி கண்டிப்பா இந்த ராகு தோஷம் இந்த ராகு தோஷம் இரண்டாம் மடத்திலயோ புரியல ஜென்மத்திலேயோ ஏழாம் மடத்திலயோ அமைந்தந்தாவோ ரெண்டாம் மடத்துல ராகு இருந்து எட்டுல கேது இருந்தாவோ இது வந்து கால சர்ப்ப தோஷம் বলவாங்க அதுக்குள்ள கிரகங்கள் இருந்தா அந்த தோஷங்களை அமைக்கப்பட்டும் சோ கிரகங்கள்ல வந்து ராகு கேதுக்குள்ள அமைக்கப்பட அதனாலதான் இப்போ நம்ம முன்னாடியே சொன்ன ராகு தான் ரொம்ப பிரச்சனையான ஒரு வழி ராகுன்றது கிரகம் கிடையாது ஸோ ராகுன்றது சாயா உன்னோட நிழல் ஓகே ஸோ உன்னோட நிழல் உன்னை துரத்தையுமே தான் வரும் உன் மனசாட்சி உன்னோட வழி வந்து உன்னை துரத்தினே தான் போகும் அந்த மனசாட்சியை வந்து நம்ம எப்படி கண்ட்ரோல் இல்லை டெய்லியும் உங்கள்கிட்ட மனசாட்சி பேசும் ஸோ மனசாட்சினால நீ விழுந்துட்டேனா உண்மையாகவே டிப்ரஸ் ஆகிட ஸோ மனசாட்சி இல்லாம மனசாட்சியோட வழியில் பேசக்கூடிய நிலையை நீ போயிட்டேன்னா ஒன்று அறியாமே பேச ஆரம்பிக்கூட தன்மை வந்துடும் ஸோ நிறையாமே செயல் பண்ண அதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு வெறும் செயல் வேலை வழி அப்படி போறப்ப தான் அந்த தன்மைகள் வரும் அது இல்லாமல் ராகுன்றது இந்த சர்பதோஷது பார்த்தீங்கன்னா பிரியசுபத்தில் பண்ணக்கூடிய அது பார்த்தீங்கன்னா சில ஜாதகங்கள் எரிட்டேரியா வரும் நாலஞ்சு பரம்பரையாவே எடுத்தீங்கன்னாவே ஒவ்வொரு மசாலாட்டுமே ஒரே ராகுக்கேது அதை வந்துன்னே இருக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலியில ஒன்று பெண்களுக்கு பிரச்சனை பண்ணிருக்கணும் ஆன பெண் தற்கொலை பண்ணியிருக்கணும் இல்லை அகால மரணமாக அறிஞ்சிருக்கணும் இல்லை எதுனா ஒரு மிருகங்களுக்கு வந்து இவங்க துன்புறுத்திருக்கலாம் இல்லை மிருகங்களுக்கு சாதாரணமாகவே ஒரு நம்ம எலியை கூட ஒரு பாக்ஸில் பிடிச்சி அதை கொள்றதுக்கு வழிபடுறோம் அது ஒரு தான் ஒரு செயல்தான் ஸோ அதை துன்பத்தை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது நமக்கு தெரியாது நம்ம சின்ன வயசில் நம்ம என்ன பண்ணியிருப்போம் தெரியாது ஸோ நாயை இது பண்ணியிருக்கலாம் பறவைகளை இது பண்ணிருக்கா அந்த வளர்த்திருக்கலாம் அதுக்கு சரியான ஒரு உணவு இருக்காது அது சரியான ஒரு கஷ்டத்துல இருக்கிறது நம்ம கவனிக்க சர்வதோஷத்துக்கான வழிகள் வந்துடும் எந்த உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காவது சர்பண்ணாவே பறவைன்னு ஆயிடும் புரியுது எனக்கு சர்பண்ணாவே பாம்பு சர்பத்தோட பேரே பாம்பு தான் அந்த பாம்பு நீ அடிக்கிறேன் அது பாம்பு அடிக்கிறது மட்டும் இல்ல மத்த எல்லா விஷயங்களுக்குமே நம்ம கூரா எடுத்துக்கணும் சோ எல்லா விஷயத்தையுமே பார்த்தாதான் சோ மனுஷனுக்கு துன்பம் கொடுக்கறது கூட ஒரு மனுஷன் மனுஷன் வந்து துன்பம் கொடுக்க ஒரு நிலமை இருந்தாவோ அவன் எப்போல்லாம் எவ்வளோலாம் நினைக்கிறானோ அவன் மனசில் எந்தெந்த பிரச்சனைலாம் நினைக்கிறான் அப்போல்லாம் உனக்கு அந்த ப்ராப்ளங்கள் வரும்